யாத்திராகமம் 12:27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் ஆழமாய் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அது வீடுகளை தப்ப பண்ணினார் என்று சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் தனி நபர்களை அல்ல வீடுகளை, அதாவது குடும்பங்களையே தப்ப பண்ணினார். அவரின் திட்டம் தனிநபர் ரட்சிப்பு அல்ல குடும்பங்களின் ரட்சிப்பு. அவரின் திட்டம் தனிநபர் ஆரோக்கியம் அல்ல முழு குடும்பத்தின் ஆரோக்கியம். வியாதி உங்களுக்கு வந்தால் என்ன, உங்கள் வீட்டாருக்கு வந்தால் என்ன, இரண்டிலும் வலி உங்களுக்குத்தானே. ஆகையால் தான் வாதை உன் கூடாரத்தை, அதாவது உன் குடும்பத்தையே அணுகாது என்கிறார். நோவாதான் நீதிமான் பிரியமானவர்களே, ஆனாலும் அவனுடைய முழு குடும்பத்தையும் தேவன் பேழைக்குள் ஏற்றவில்லையா? லோத்து தான் நீதிமான், ஆனாலும் அவனின் துன்மார்க்க பிள்ளைகளையும் தேவன் காப்பாற்றவில்லையா? எருகோவில் ராகாப் என்னும் வேசி மட்டும்தான் நீதிமான், ஆனால் அழிவில் அவள் முழு குடும்பத்தையும் தேவன் காக்கவில்லையா? ஆபிரகாம் தான் நீதிமான், அவன் குடும்பத்தையும் இஸ்மவேலையும் இன்று வரை தேவன் காக்கவில்லையா? பிரியமானவர்களே, இதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38 அழகாய் சொல்கிறது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி பிரியமானவர்களே, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:31 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்பது ஒருமை, ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது பன்மை. பிரியமானவர்களே, அதுதான் அன்பான இயேசு கிறிஸ்துவின் அளப்பரியாத திட்டம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆழமாய் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவரும் கைவிடப்பட அவர் விடவே மாட்டார். ஆழமாய் விசுவாசியுங்கள் என்று சங்கீதம் 91:10 நாம் வாசிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்கிற பொழுது நம் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது. நாம் பிரியமானவர்களே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்பது ஒருமையாய் அங்கே காணப்படுகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்பது பன்மையை காட்டுகிறது. நாம் பிரியமானவர்களே, உன் கூடாரத்தை என்பது முழு குடும்பத்தையும் குறிக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் முழு குடும்பத்தையும் அவர் மீட்டெடுப்பார், அவர் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார். இன்றைக்கு அநேகருடைய கவலை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. இல்லை என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவியும் ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று ஒருவேளை வருத்தத்தோடு கூட, என் குடும்பமே நம் ரட்சிக்கப்படவில்லையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்பதை தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆழமாய் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள், நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். முதலாவது நீ ரட்சிக்கப்படு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அப்படியுமானால் உன்மேல் பிரகாசிக்கிற அந்த தேவனுடைய முகத்தின் மகிமையான அந்த ஒளி உன்மேல் உதிக்கிற பொழுது அந்த வெளிச்சம் உன் வீட்டாரை கண்டிப்பாக அது பற்றி பிடிக்கும். ஆகவே தைரியமாயிருங்கள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் முழு குடும்பத்தையும் அவர் ரட்சிப்புக்குள் அவர் நடத்துவார்.
உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நிச்சயமாக பரலோகத்திற்கு நேராக அவர்கள் அடியெடுத்து வைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நாம் பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள், ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, நீங்கள் ஒரு தனி நபரை அல்ல சுவாமி, அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தனி நபரை மட்டும் நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த பூமிக்கு வரலப்பா. அந்த வீட்டில் ஒரு நபர் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த முழு குடும்பத்தையும் நீர் மீட்புக்குள் நடத்துகிறீங்க, அவர்களை பாதுகாக்கிறீங்க. அமராஜா, எப்படி நோவா மட்டும் அவன் நீதிமானாக இருந்தாலும் அவனுடைய முழு குடும்பத்தையும் வேலைக்குள் ஏற்றினாரோ, லோத்து நீதிமானாக இருந்த பொழுது அவனுடைய முழு குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றினாரோ, ராகாபின் வேசி அவள் நீதிமானாக இருந்தாள் என்று பார்த்தாலும் அவளுடைய முழு குடும்பத்தையும் எப்படி தேவன் காப்பாற்றினாரோ, ஆபிரகாம் தான் நீதிமான் என்று நாம் வாசித்தாலும் அவன் முழு குடும்பத்தையும் இஸ்மவேலையும் தேவன் எப்படி பாதுகாக்கிறாரோ, அதுபோலத்தான் பிரியமானவர்களே, உங்களையும் இந்த நாளிலே, உங்களை மட்டுமல்ல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் ரட்சிப்புக்குள் நடத்துவது அதிக நிச்சயம் என்று பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்து இருக்கிறது, நிச்சயமாகவே நீர் கைவிட மாட்டீங்க அப்பா. இப்பொழுதும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. முழு குடும்பமும் உடைய ரட்சிப்புக்குள் வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அமராஜா, என்னுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. ஒருவேளை என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா ஒரு மாற்றம் இந்த நாளிலிருந்தே உண்டாகட்டும். ரட்சிப்புக்கு ஏதுவாக, ரட்சிப்புக்கு நேராக இந்த குடும்பங்கள் வழி நடத்தப்படட்டும் சுவாமி. அமராஜா, ஒருவேளை என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அப்பா இந்த நேரத்தில் தானே, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையிலே ஒரு வல்லமை அந்த வீட்டிற்குள் இறங்கட்டும். பிள்ளைகளையும் மனைவியும் இயேசுப்பா நீ ரட்சிக்கப்படும்படி, அவர்களை இயேசுவை உண்மை அறிந்து கொள்ளும்படி உன்னுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. நீ யார் என்பதை வெளிப்படுத்துங்க, உன்னுடைய மகிமையை அவர்கள் மேல் பிரகாசிக்க செய்யுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கப்பா. அமராஜா, உண்மை விசுவாசித்து உண்மை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீர் முற்றிலுமாய் அவர்களை பாதுகாக்கிறீர், முழு குடும்பத்தையும் நீர் பாதுகாக்கிறீங்கப்பா. அமராஜா, இரத்தம் பூசப்பட்ட வீடு முழுவதும் காக்கப்பட்டது. அமராஜா, இரத்தம் பூசப்பட்டது வீட்டில் என்று சொன்னால் வீட்டு முழுவதுமாக நீர் ரட்சித்தீரே இயேசுவே. இந்த வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகளும் அவருடைய குடும்பங்களையும் அவரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உற்றார் உறவினர்களையும் நீர் ரட்சிக்கும்படியாக, நீர் விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் இப்பொழுதே கட்டளை எடுக்கிறேன் அப்பா. தெய்வ மகிமை இப்பொழுது இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆமா சுவாமி, உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதானே, அந்த மனக்கண்களை நீங்கள் திறந்துள்ளுங்க சுவாமி. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும், அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். அமராஜா, முழு குடும்பத்தையும் நீர் நிச்சயமாகவே உடைய ரட்சிப்புகள் கொண்டு வந்து நீர் வழி நடத்துவீர். ஆகவே இந்த காலை வேலையில் இயேசுப்பா உடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. கவலையோடு கூட இருக்கிற, ஐயோ இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாமல் என் கணவர், என் மனைவி, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஐயோ என் பிள்ளைகள் யாரும் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்படு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அமராஜா, உங்கள் நடத்தை நிமித்தமாக கிறிஸ்துவை உங்களுக்குள்ளிருந்து நீங்கள் காண்பிக்கிற பொழுது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை சபிப்பதினால் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கே ஆகாதவர்கள் என்று சொல்லுவதனால் அல்ல, உங்கள் நடத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தாவியான. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.